வணக்கம் வெட்டிக்கிளி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் மூலயமா கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் எப்படி பில்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பாம்பாம் பால்ஸ். இது வந்து காட்டன் மாதிரி தான் இருக்கும், பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் பாம்பாம் பால்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் வந்து இந்த இட்லி இல்லைன்னா நூடுல்ஸ் எடுக்கிறதுக்கு வீட்டில் இடுக்கி மாதிரி ஒன்று வச்சுருப்போம்லாம், அந்த இடுக்கி வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட சொல்லுங்கள் பவுலுக்குள்ளே. இது போடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல கான்சென்ட்ரேஷன், எப்படி அந்த இடுக்கி வச்சு கான்சென்ட்ரேட்டடாக எப்படி அந்த பால் எடுத்து போடுறதுங்கும்போது அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் நல்லா பில்டப் ஆகும் குழந்தைங்களுக்கு. இதுவே இது வந்து ஒரு சாஃப்டான மெட்டீரியல். இப்போ வந்து ஹார்டான மெட்டீரியலை அப்படியே கொடுத்து போட சொல்லலாம். நான் புளியாங்கொட்டை கொடுத்துருக்கேன், நீங்கள் புளியாங்கொட்டை இல்லை கல் எது வேணால் கொடுத்து இந்த மாதிரி இடுக்கியில் எடுத்து போட வைங்க. ஆனால் வாயில் போட்டுக்காமல் பார்த்துக்கோங்க. இதுவும் நல்ல கான்சென்ட்ரேஷன் பில்டப் பண்ணி கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸும் தெரியும், ஹார்டான சப்ஸ்டன்ஸ் எடுக்கும்போது எப்படி இருக்குது, இதுவே சாஃப்டான அந்த பஞ்சு எடுத்து போடும்போது எப்படி இருக்குங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து பால், நிறைய பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்குள்ளே போட சொல்லுங்கள். பால்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபாயில் ஷீட்டோ இல்லை பேப்பரோ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பால் மாதிரி வச்சு போட சொல்லுங்கள். இதுவும் கான்சென்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து கலர் சார்ட்டிங். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கலர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும்னா ஓகே, தெரியலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கலர்ஸ் கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு, இப்போ ஆரஞ்சு கலர் பால் எடுத்தால் ஆரஞ்சு கலர் பவுலுக்குள்ளே போடணும், ப்ளூ எடுத்தோம்னா ப்ளூ பவுலுக்குள்ளே போடணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும்போது அந்த கலர் சார்ட்டிங் அவங்க வந்து கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து, இது கடைசி ஆக்டிவிட்டி வந்து, நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, உண்டியல் கொடுத்து தினமும் அதில் காசு போட வைங்க. அதுவே நல்ல கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்ககிட்ட உண்டியல் இல்லைன்னா ஒரு ஸ்வீட் டப்பா எடுத்து அதில் நடுவில் இந்த மாதிரி ஒரு கத்தியில் ஒரு சின்ன ஹோலாக போட்டுட்டு அதில் போட வைங்க. என்கிட்ட அவ்வளோ காயின்ஸ் இல்லாதங்காட்டி நான் பாட்டில் கேப்ஸ் கொடுத்துருக்கேன், இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கண்டிப்பாக வெட்டிக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.